நண்பர்களே, ஸ்ரீரி சாஸ்திராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஐப்பசி மாதத்து சங்கடகர சதுர்த்தி, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும். வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான். சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கென உருவான ஒரு அருமையான விரதமாகும். சங்கடம் என்பால் துன்பம் என்று அர்த்தம். சங்கடம்னா துன்பம்னு அர்த்தம். ஹர என்றால் அழித்தல். அப்போ துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தியாகும் என்பது விதி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் தேய்பிர சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தின்னு பேர். சங்கடகர சதுர்த்தியை விட மகா சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. சங்கடங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளத்தில் இருக்கக்கூடிய சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் எல்லாம் சரியாயிடும். அதனால் எல்லா விரதையும் இருக்கிறதுக்கு சமமான ஒரு விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். இதில் என்னென்னாக்கா, எல்லா கோயிலையும் இன்றைக்கி சாயங்காலம் சிறப்பான ஒரு அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அதில் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு வெள்ளை இருக்கு அருகம்புல் இதெல்லாம் சாற்றி வழிபடுவது சிறப்பு. உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் மட்டும் உபவாசம் இருக்கலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், விரதமே பரமமாக. இப்போ கடவுளை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் மட்டும்தான் விரதம். இப்போ 90% எல்லாருமே வந்து சுகரு, பிபி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் போய் விரதத்தை வேற போட்டு அல்சர் அதிகமாக்கி விட்டுட்ருக்க வேண்டாங்கிறதுனால தான் யாரும் சாப்பிடாமல் இருக்க வேணாம். மனசுக்குள்ளே கடவுளை நினச்சிட்டு தியானம் பண்ணுறது தான் விரதமாகும். ஆக அது மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டு. முடிஞ்சவங்க ஒரு வேளை காலைல விரதம் இருந்து சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்போது விநாயகப் பெருமானை வழிபட்டுறதுக்கான ஒரு மந்திரம் என்னென்னக்கா, ஓம் ஸ்ரீம் கணபதியே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாலுஹேர பிரப்ரியா மோத பசானா மம பீஷ்ட பலம் தேகி பிரதி அனுகூலமே நமஸ்தே அனுகூலமே வசமானய சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லணும். சங்கடகரிசி நாளில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதன் மூலமாக காரிய சித்தி அடையும். நமக்கு எந்த காரியம் நிறைவேறாமல் இருக்கோ அந்த காரியம் நிறைவேறும். அடுத்தது திருமண தடை, அது அகலும், சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் இந்த நாளில் கட்டாயம் கிடைக்கும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவருக்கு எப்படின்னாக்கா, எல்லா பாவமும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி காரிய சித்தி, எல்லா விதமான சுவீட்சிகளும் நடக்கும். பொதுவாக இந்த சனிதோஷம் உள்ளவர்கள், சனிதோஷம்னு என்னென்னு தெரியும், சனி பகவான் ஏழில் இருந்தாலோ ரெண்டில் இருந்தாலோ அல்லது சனி வந்து சந்திரனோட காலில் நின்னாலோ இல்லை சந்திரன் சனி காலில் நின்னாலோ சனி தோஷம் உண்டுன்னு சொல்லி நம்ம இருந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து புணர்வு தோஷம்னு பேர். புணர்வு தோஷமும் சனி தோஷமும் ஒன்று தான், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தோஷம் உள்ளவங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக எல்லா விதமான சங்கடங்களும் அகலும். ஆகவே ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, அதாவது நாலு சனி இருக்கு. இப்போ இந்த ஏழரை சனியில் ஏழரை வருஷம் சனி தான், கண்டச்சனியில் 2.5 வருஷம், அஷ்டம சனியில் 2.5 வருஷம், அர்த்தாஷ்டம சனியில் 2.5 வருஷம். சனி பகவான் ஜாதகத்தில் லக்னத்து, அதாவது ராசிக்கு 12வது ராசியில் 2.5 வருஷம், ஜென்ம ராசியில் 2.5 வருஷம், 2வது ராசியில் 2.5 வருஷம், 4ஆம் இடம் வரும்போது அர்த்தாஷ்டம சனி செயல்படுது. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டச்சனி, அதுவே 8ஆம் இடம் சனியை வந்தால் அது அஷ்டமச்சனி. இந்த சனி பகவான் வருங்காலங்களில் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுவாதியாக இருங்க, கொஞ்சம் அடித்து தான் சொல்லி கொடுப்பாரு. அதனால் அப்போக்கப்போ காலில் விழுந்துக்கிட்டு வந்து மந்திரத்தை சொல்லி தான் சமாளிச்சுக்கணும். குரு பகவான் கொஞ்சம் சாஃப்ட் வாதியார், அதனால் பிரச்சனை இல்லை, அவர் சமாளிச்சுக்கலாம். ஆனால் சனி பகவான் மட்டும் கொஞ்சம் தப்புன்னா தப்புதே, அதை சரி பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர்கிட்ட நீங்கள் வந்து முட்டி போட்டு தோப்புக்கரணம் போட்டு அதை அனுபவித்து உருண்டு பொருண்டு தான் நம்ம சமாளிச்சாகணும். ஆக அந்த அப்பேற்பட்ட சனிதோஷம் உடையவர்களை கூட இந்த விநாயக பெருமான் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யப்படும் பொழுது மிக சிறப்பான பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமைகிறது.
ஆகவே அன்பர்களே, இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை இன்று மாலை ஆலயத்தில் தரிசியுங்கள். அத்துணை பாவங்களும் அகன்று நல்ல நிலைகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்பது ஐதீகம். ஆகவே அன்பர்களே, இன்று மறவாதீர்கள், மாலை சங்கடக சதுர்த்தியில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாமாலை பாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள். அந்த வெள்ளருக்கு அதனை வெள்ளருக்கு அருகம்பு இதை சாற்றி வழிபடுவது மிகச்சிறப்பு. ஆகவே என்பதை நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.